நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த வெள்ளை கலர்ல இருந்தது ஆவிதானா? ஆமாப்பா, அந்த பேப்பர் நம்ம கை கிடைக்காம பண்ணதே அந்த ஆவியோட வேலைனா. ஒருவேளை இருமுறை அரசனோட ஆவியா இருக்குமோ? டே பிஸ்குவத்தே, அவர் இது மாரி சில்லறை வேலையில எல்லாம் இறங்க மாட்டாரு. வந்தா சங்குதான். இது எவனோ லோக்கல் கைட. ஆனா என் கணக்குப்படி இப்ப அந்த ஆவி நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கூட எப்பவுமே நிறைய ஆவி இருக்குல்ல. நீ வேற, இது எக்ஸ்ட்ரா ஆவிப்பா. நான் ஒன்னு பண்றேன், நான் போய் ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துன்னு போயிட்டா போலாம். நம்ம குரூப்ல புதுசா ஏதாவது ஆண்டு வந்துச்சா? ஆனா ஏன் கேக்குறப்பா, இந்த பசங்க நாலு நாளுக்கு முன்னாடி செத்து போன எவ்வளவு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அட்டகாசம் பண்றானுங்க. செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஓடுறானுங்க, ஒடியாடுறானுங்க, சை கூத்தடிக்கிறானுங்க. அட கூத்தடிக்கிறானுங்க. நட்பு ஆவிகள்லயும் இருக்கு. நீயே ஆபரேஷன் பண்ண கத்தி பிடிக்கிறவன், இவனுங்க ஆளை விட்ட கத்தி பிடிக்கிறவங்க. பாக்குறியா? மரியாதையா போயிரு. அவனுங்களை நான் விட்டாலும் அந்த இரும்புரை அரசை விட மாட்டான். இதுல இல்லடா. வந்துட்டா போல. அதுல பார்த்த இல்ல இருக்கு. இந்த புக் எழுதுனதே அந்த டாக்டர் தான். இவன் இடத்துல தான் இப்போ அந்த மரகத நானே இருக்கு. சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. என்ன உங்கதான்? ஏண்டா சுவாஜி ஐயா கட்டம் பந்தாவா சொன்னீங்களாடா? இப்படி வசந்தமாளி சுவாஜி கட்டம் போட்டு விட்டுருங்க. அந்த நர்சம்மா எப்படா என்ன மதிக்கலாம் சொல்லு. ஆயில நல்ல பேர் என்ன? நெக்ஸ்ட் மிஸ்டர் தோத்தலவாயன். யாரா இவ்வளவு கேவலமா ஒரு பேர் வச்சிருக்கீங்க? தோத்தலவாயன் உங்களதான் கூப்பிடுறாங்கல்ல. கடைசிக்கு ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கலடா உங்களுக்கு. யாருக்கு தோத்தலவாயன்? ஓ, உங்க பேர் தான் தோத்தலவாயனா? ஆமா வா. தோத்தலவாயன் தோக்காத வாயட்டு நல்லா வந்து சேர்ந்து வாரு. வாங்க மோனி, ப்ளீஸ் ப்ளீஸ். குட் மார்னிங் மிஸ்டர் கோ. டாக்டர் ஓ இல்ல, தோ தோ தோத்தலவாயன். சாரி சாரி சாரி. தெரியும் உங்க அப்பாவும் நானும் அந்த காலத்துல ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. இசி தேங்க்யூ. நான் ஃபெயில் ஆயிட்டேன், உங்க அப்பா டாக்டர் ஆயிட்டேன். நான் இவங்க வீட்டுக்கு போகல. இவன் சின்ன பையன், டவுசர் கூட போடாம ஆடிட்டு கண்குள்ளா காட்சியா இருக்கு பாக்குறேன். போக சார்,
இந்த ஆஸ்பத்திரி கட்டின பாரு அப்பனை பார்க்கவே முடியறதில்ல. கடைசியா மரகத நாணயம் எடுக்க போறேன்னு என் தம்பி செத்து போனா பாரு. அப்ப பார்த்ததுப்பா மரகத நாணயம். ஆமா, எங்க அப்பா கூட அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் சார். இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு இந்த பழங்கால பொருட்கள்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தெரியும் 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 தம்பி. இவங்க அப்பாவுக்கு புதுசை விட பழசுன்னா அது மேல ஒரு கண்ணு. உங்க அப்பனை பத்தி கேவலமா பேசிருக்கிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பழசுங்களுக்காகவே ஊருக்கு வெளியில ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. அது கூட சின்ன வீடு இல்ல, பெரிய வீடு. உன்னை தாண்டி நான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கேன். கட்டண புருஷன் இருக்கும்போது கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்க. யாரு இவ? என்னடி என்ன பொய் சொல்லான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏண்டி இவன் ஒரு ஆளுன்னு இவன் கூட இப்படி ஓடி போறதுக்கு பதிலா பேசாம தூக்கு கயிறு மாட்டிருந்த இல்ல, அதுலயே தொங்கி தொலைச்சிருக்க வேண்டியதானடி. அவர் நம்ம ஆகிட்டா என் கண்ணு முன்னாடி உன்ன வாங்கிட்டான்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய ரவுடி, என்னையே இந்த அடி அடிக்கிற, இந்த பொண்ணை என்ன அடி அடிச்சிருக்கா? என்னடா அடிக்கடா?